ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ரெண்ட் விஷால். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு கிரானைட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து கவர் அண்ட் த்ரோ. கவர் அண்ட் த்ரோனால் இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டு எனிமீஸ் கிட்டே பாம்பு போடுங்க. ஒரு ஒருத்தங்க இந்த மாதிரி அப்படியே டப் டப்னு போட்டுறீங்க, பாம் எடுத்த உடனே எனிமீஸ் உங்களை சுட்டுருவாங்க. சரி வாங்க செகண்ட் டிப்ஸ் போகலாம். செகண்ட் டிப்ஸ் வந்து ஜம்ப் அண்ட் த்ரோ. ஜம்ப் அண்ட் த்ரோனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொம்மையை இங்கே நிற்க வைக்கிறேன். ஜம்ப் அண்ட் த்ரோனால் வேறு ஒன்றும் இல்லை, ஜம்ப் பண்ணி போடுங்க. இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணி போடுறதால என்னடா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜம்ப் பண்ணி போடுறதால உங்களுக்கு நிறைய கொஞ்சம் தூரம் போகும் பாம்பு. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஒரே இடத்துல நின்றுக்கும் பாம்பு. அதனால் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போடுங்க, அப்போ தான் உங்களால் பாம்பு ரொம்ப தூரம் ரீச் ஆகும். இந்த பொம்மை வேறு உடையவே இல்லை பாம்பு போட்டு கூட. அதனால தான் நான் இன்னொரு பாம்பு கூட போடுறேன், அப்போ கூட உடையல. சரி பரவாயில்ல, வாங்க அடுத்த இதுக்கு போ. அடுத்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து கிரானைட்டு ஜம்ப் பண்ணி போடுங்க, அப்போ தான் எனிமிஸ் கிட்டே போகும். மேலே இருக்கும்போது சும்மா அப்படி போடுங்க, அப்படியே போயிடும் எனிமிஸ் கிட்டே. சரி இதுதான் முக்கியமான டிப்ஸு. இது என்னென்னா ட்ராகன் ஸ்ட்ராட்டஜி. ட்ராகன் ஸ்ட்ராட்டஜினால் வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க அப்படியே இந்த மார்க் மாதிரி ஒன்று வரும், ரெட் கலரில் மார்க்கு இந்த கிரானைட்டில் வரவங்க இது உக்காமி ரைட் பண்ணுங்கள். ஆ இதோ இந்த மாதிரி மார்க் மாதிரி ரெட் கலரில் மார்க் வருதுல்ல, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போடாதீங்க. நீங்கள் டக்குன்னு வந்தீங்களா டக்குன்னு எடுத்து பாம்பு எடுத்து போட்டுட்டு போயிடுங்க. சரி வாங்க அடுத்த டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, சைடு ஸ்ட்ராட்டஜி. சைடு ஸ்ட்ராட்டஜினா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த மாதிரி மரத்துக்கு பக்கத்தில் ஒன்று கழிச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சைடில் போட்டிங்கன்னா பாம்பு டப்புன்னு விழுந்து அவங்க செத்துருவாங்க. சரி அவ்வளோதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.